நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல நெகேமியாவின் ஜெப அபிவேணும், அதுக்காக நாம் ஜெபிக்கலாம். நெகேமியா முதலாம் அதிகாரம் 4வது, நெகேமியா 1:4 கேக்குதா பின்னால? நெகேமியா 1:4, நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கடைசி வசனம் பாத்தீங்களா, இதான் அவனுடைய ஜபம். இடையில உள்ளதெல்லாம் அவனுடைய வேண்டுதல்கள், அறிக்கைகள், அவனுடைய வாஞ்சைகள், அவனுடைய விருப்பங்கள், இதெல்லாம் இடையில இருக்கு. அந்த நெகேமியாவின் ஜபங்கிறது ஒரு வித்தியாசமான ஜபம். அவன் சொல்றான், கொஞ்ச நாளா ஜபிச்சுட்டு கடைசியில சொல்றான், இன்றைக்கு இந்த காரியத்தை என்ன செய்யணும், எனக்கு கைகூடி வர பண்ண வேண்டும். என் ஜபத்தையும் நீர் கேட்கணும், உமது அடியாருடைய ஜபத்தையும், அடியானின் ஜபத்தையும் கேட்கணும், உமது அடியாரின் ஜபத்தையும் கேட்கணும். அப்படிதான் அந்த கடைசி வசனத்தில் சொல்றான், ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அப்போ இதுல இருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல இவனுடைய ஜபங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜபம். இவனுக்கு கர்த்தர் ஒரு ஜபாவியை கொடுத்தார். கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தான் சில காரியங்களுக்காக, ஆண்டுடைய சன்னிதானத்தில் மட்டும் உட்கார்ந்து அழுகிறது. மனைவி முன்னால் அல்ல, பிள்ளைகள் முன்னால் அல்ல, மற்றவங்க முன்னால் அல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பார். அதுக்காக சில காரியங்களில் அவனுக்கு துக்கம் இருந்துச்சு. ஆண்டவரே இப்படி தேவனுடைய வீடு கிடக்க, அலங்கு இடிபட்டு போயிடுச்சு, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டுச்சு, இதை குறித்து அவனுக்கு ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சேன். அடுத்து உபவாசி தான். அதுக்கு அவனுக்கு பதில் தெரியாதனால, வேற வழி தெரியாதனால தேவ சமூகத்தில் உபவாசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பப்போ மன்றாடிக்கிட்டே இருந்தான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிட்டே இருந்தான். ஒரே ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. கடைசியில் ஒரு நாள் அவனுக்கு மைண்டில் வந்துச்சு, ஆண்டவரே இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி விவரம் பண்ணி இந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியிருளும் என்று நான் பிரார்த்தித்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அவன் ஜெபிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வர்றான் அரண்மனைக்கு, அன்னைக்கே அந்த காரியம் செஞ்சது அவனுக்கு கிடைச்சது. அப்படி ஒரு ஜபம் அவனுக்கு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக ஜெபிச்சுட்டு ஒரு குறிக்கப்பட்டுட்டான், இல்லை இன்னைக்கு கத்தர் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சான். நமக்கு அப்படி ஒரு ஜபாவி இந்த நாட்களில் அவசியம். ஆண்டுடைய சமூகத்தில் துக்கித்து மன்றாடி ஜெபித்து உபவாசித்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தபோது இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும், அடியானின் ஜபத்தை கேளும், அடியாரின் ஜபத்தை கேளும். அந்த ஜபம் அன்னைக்கு அப்படியே இவன் போறான், ராஜா கேட்கறான், என்ன உன் முகம் வித்தியாசமா இருக்குன்னு. உடனே இவன் சொல்றான், இல்லை இப்படி இப்படி பிரச்சனை அப்படின்னு அதை சொல்றான். சொன்ன உடனே அன்னைக்கே கிராண்ட் ஆயிடுச்சு, சரி நீ போறியா, நீ போயிட்டு வந்தா எவ்வளவு நாள் ஆகும். உடனே இவன் உடனே, நான் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், ரைட்டு ஓ இன்னைக்கு போ. உடனே அன்றைக்கே அவனுக்கு கட்டளை பெற வந்துருச்சு. எவ்வளோ அருமையா தேவன் கட்டளையிட்டார். 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அதனால நம்ம இந்த நாட்கள்ல நெகேமியாவை போல போராடணும், மன்றாடணும், பிரார்த்திக்கணும். அடியானுடைய ஜபத்தை தள்ளாதரும், இன்றைக்கே கைகூடி வர பண்ணும். அப்படி ஒரு ஒரு பிரேயர் லைஃப் நமக்கு இன்னைக்கு வேணும். நமக்கு இந்த உலகத்தில் வேற யார்ட்டையும் போக முடியாது. விசுவாச பாதைன்னு வந்துருச்சு, பணத்துக்கு யார்ட்டையும் போக முடியாது. நம்ம விசுவாசிகளுக்கும் அதை தான் போதிக்கிறோம், விசுவாசத்தினால் வராதையாவும் பாவம்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க முழுமையாக கத்துறதா என்ன செய்யணும், பற்றிக்கொள்ளணும். நமக்கு வேற வழியே கிடையாது. அங்கிருந்தா நன்மையான ஈவு, பூர்ணமான வரம் ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து தான் வரணும். நன்மைகளின் ஊற்று அவர் தான், அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும். யாருக்காவது இந்த ஜபாவி தேவைப்படுச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. கர்த்தாவே நெகேமியாவின் ஜபாவியை எனக்கு தார், இன்றைக்கே தார். இன்றைக்கே அவனுக்கு பதில் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜபங்களுக்கு இன்னைக்கு நீங்க பதில் தரணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நெகேமியாவின் ஆவி நமக்குள்ள வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜபாவினால் கர்த்தர் என்னையும் நம்மையும் சபையையும் அவன் அழகா சொல்றான், அடியானின் ஜபத்தையும்
அடியாரின் ஜெபத்தையும் கேட்டருளும். நம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. அதனால ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு அப்படி ஒரு ஜபம் வேணும். முழு சபைக்கும் அப்படி ஒரு ஜபம் வேணும். நெகேமியா ஒரு பெரிய வல்லமையுள்ள மனுஷன். வேதத்துல அவனுடைய சீர்திருத்தங்கள்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அதனால ஜோமனுவோம். நெகேமியாவின் ஜபாவினால் கர்த்தர் நம்ம இந்த நாட்கள் நிறைக்க முடியாது. ஜோமனுவோம். ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நெகேமியாவினுடைய ஜபாவி வேணுமே. நெகேமியாவின் ஜபாவி எங்களுக்கு இந்த நாட்கள்ல தேவைகத்தாவே, எங்களுக்கு தேவைகத்தாவே, எங்களுக்கு தேவைகத்தாவே, எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவை. அடியானின் ஜபத்தையும் அடியாரின் ஜபத்தையும் கேளுமே. கொஞ்ச நாளாய் துக்கித்து மன்றாடி ஜபித்து கத்தாவே, உபவாசித்து அழுது உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து கத்தாவே, அவன் உண்மை நோக்கி மன்றாடி நானே, அவனுடைய பிரார்த்தனைக்கு நீர் செவி கொடுத்தீரே. இன்றைக்கே காரியத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொன்ன பொழுது அன்றைக்கே நீர் அந்த ஜபத்துக்கு பதிலளித்த தேவன் அல்லவோ? அப்படி ஒரு ஜபாவி எங்களுக்குள்ள வேணுமே. நெகேமியாவின் ஜபாவி வேணுமே. எனக்கு தாரும், எங்களுடைய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தாரும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தாரும். நெகேமியாவின் ஜப ஆவி வேணுமே. சுரபல கர பல திரபல கருவி கரபல திரா கரப கத்திரா திரா திரபல கத்திரா கரா திரா 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 திரா. அல்லேலூயா. My God, hallelujah, 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 hallelujah. Oh, da ba ka da ba da ba da ba da ba ka da ba da ti da ba da ka da ba ka ti da ba da ti da ti da ti da ti da ti da ti da ba ni a da. Hallelujah. எனக்கு நெகேமியாவின் ஜபாவி தாருமாண்டவரே. இரவும் பகலும் கர்த்தருடைய காரியத்துக்காக துக்கித்து தேவ சமூகத்திலே போராடுகிற ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. நெகேமியாவின் ஜபாவி வேணுமே. நெகேமியாவுக்குள்ள இருந்ததான அந்த பிரார்த்தனையின் ஆவி வேணுமே. நெகேமியாவுக்குள்ள இருந்ததான கத்தாவே அந்த மன்றாட்டின் ஜபாவி வேணுமே.
நெகேமியாவுக்குள்ள இருந்த அந்த உபவாச ஆவி வேணுமே. நெகேமியாவுக்குள்ள இருந்து ஆன அந்த தேவனுடைய காரியங்களை குறித்த துக்கம் உண்டாகணுமே. நெகேமியாவை போல கத்தாவை கண்ணீரை விட்டு அழுது உட்கார்ந்து அழுது தேவனை நோக்கி மன்றாடுகிற ஜவாபி வேணுமே. இன்றைக்கே காரியத்தை கைகுடி வர பண்ணும் என்று சொல்லுகிற கத்தாவை திட்டவட்டமான ஜபாவி வேணுமே. கேளுங்க, கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, கத்தாவை எனக்கு தாருன்னு கேளுங்க. நெகேமியாவை போல இரவும் பகலும் துக்கிட்டு தேவ சமூகத்தில் மன்றாடி பிரார்த்திக்கிற ஒரு ஆவி எனக்கு என்னுடைய ஜனங்களுக்கு தாரோ, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தாரோ, கேளுங்க. கர்த்தருடைய காரியங்களை குறித்தான பாரம் கர்த்தாவே. எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டது, அதன் வாசல் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்று சொன்ன போது அவன் உபவாசித்தானே, துக்கித்தானே, மன்றாடினானே, அழுதானே கர்த்தாவே, பிரார்த்தித்தானே. தேவ ஜனங்களுடைய காரியங்களுக்காய், ஊழியத்தின் காரியங்களுக்காய், சபை காரியங்களுக்காய், ஆத்ம ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், விசுவாசத்துக்காய், தெய்வீகத்திற்காய், ஓ கர்த்தருடைய அன்புக்காய் கர்த்தாவே, அழுது புலம்ப தெய்வீக கணவரே, மன்றாடி உபவாசித்து ஜெபிக்க அப்படி ஒரு ஆவி தாரு மாண்டவரே. நெகேமியாவின் ஜபாவி தாரம் 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 ஹிமாக்கராலியாலியா ஜபாவி தாரும் தாரும் தாரும், எனக்கு தாரும், ஊழியர்களுக்கு தாரும், ஜனங்களுக்கு தாரும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு முழு சபைக்கும் தாரும். அழ உட்கார்ந்து அழுகிற கத்தாவே, துக்கிக்க, மன்றாட, பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட, பிரார்த்திக்க, Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah. Esaba, 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 esaba. Esaba, 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 esaba. Esaba, 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 esaba. Esve, 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 esve. My God, my God, my God, my God, my God. Oh, me mahalida na baliyan. Abag ka ba din abag hadibik ka na dadidig abilik ka na nista bahali maniya. Oh, dabaka, 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 tu dabalaka, tidati, dati. Hallelujah. 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Oh God, baka da 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 baka. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Praise you, God, 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 praise you, God. Hallelujah, 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 hallelujah. Esve, hallelujah, hallelujah. 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 Hallelujah.
அல்லேலூயா. Hallelujah, 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 praise God, praise God, praise God, praise God, praise God. Amen. Ora bana bana mene me kara mane kare bi kara mane kare mene kare bi kara mane kare bi kare bi kara. Hallelujah, 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 hallelujah. நெகேமியாவின் ஜபாவி வேணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், நெகேமியாவுக்கு எருசலேமை குறித்துதானே, அந்த அலங்கத்தை குறித்துதானே, அதனுடைய வாசலை குறித்துதானே, அந்த தேசத்தை குறித்து தானே ஒரு பாரம் இருந்தது. அதுபோல நமக்கு விசுவாசத்தை குறித்து, சபையை குறித்து, ஜனங்களை குறித்து, ஆத்மாக்களை குறித்து, அழிந்து போகிற ஜனங்களை குறித்து, ஊழியத்தின் பாரத்தை, ஊழியத்தை குறித்து, இப்படி பலவிதமான பாரங்கள் நமக்கு அவசியம். அப்போதான் ஜபாவி வரும். இல்லைன்னா சும்மா ஜபாவி வராது. சும்மா இருந்தால் ஜபிக்க சொன்னால் சோத்திரம் சோத்திரம் ஜபிப்போம், ரெண்டு நிமிஷம் அந்நிய பாசை பேசுவோம், திருப்பி எந்திரிச்சு வெளியே போவோம், உட்காருவோம், நமக்கு அந்த ஒரு மனம் உண்டாகாது. அந்த பாரம் இருந்தால் தான் நமக்கு அந்த ஜபத்தினுடைய தன்மை வரும். அதுபோல அன்றைக்கு அவனுக்கு எருசலேமை குறித்த ஒரு பெரிய துக்கம் பாரம் இருந்தது. அதுபோல சபைகளை குறித்த, ஆத்மாக்களை குறித்த, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்த ஒரு உண்மையான பாரம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்பட முடியாது. ஜோம் அணுவாம். ஆண்டவரே, ஜீவியத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, ஜனங்களை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து, அழிந்து போற ஆத்மாக்களை குறித்து, கர்த்தாவே ரட்சிக்கப்படுவதை குறித்து, விசுவாசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு பாரம், ஒரு தவிப்பு, ஒரு கவலை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம், கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே எல்லாருக்கும் உண்டாகணுமே சுவாமி. ஆண்டவரே, புத்திர சுவீகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் என்று இருக்கிறதே கர்த்தாவே. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தவிப்பு, பரிசுத்தத்தை குறித்த ஒரு தவிப்பு, விசுவாசத்தை குறித்த ஒரு தவிப்பு, ஆத்ம ரட்சிப்பை குறித்த ஒரு தவிப்பு, ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாரையும் அழுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நல்லா நல்லா ஜோமனுங்க, நல்லா ஜோமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாரம் தான் அவனை அப்படி ஜபாவிக்கு தூண்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமை குறித்த ஒரு பாரம் அவனுக்கு இருந்தது. ஆத்துமாக்களை குறித்து, நாசரேத்து ஜனங்களை குறித்து, ஒவ்வொரு சபையாரை குறித்து ஆண்டவரே அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாய் காணப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாகணுமே சுவாமி. ஓ ரபக்க ரபல பக்க ரபல கதி ரபல கதிரா திரா திரபனா
Hallelujah, 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 hallelujah. Yesuve sabaye kurithu baaram undaagattum kathave, pillaigalai kurithu oru baaram undaagattum kathave, parisutha vaazhvai kurithu oru baaram undaagattum aandavare, viswasa jeevithai kurithu oru baaram undaagattum kathave, ஒவ்வொருடைய ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும். சபையின் மீட்பை, சபையின் எழுப்புதல், சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சி, சபையின் மகிமையான உயிர்த்தல், இதை குறித்து ஒரு வாஞ்சை தவிப்பு எங்களுக்குள்ள உண்டாக முடியா ஜபிக்கிற உண்மையான வாரத்தை எங்கள் உள்ளத்துல வையும் 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 வையோ வையோ இஸ்வே அன்னைக்கு நேகமியா இறங்கி கத்துடைய வேலையை செய்ய முடியாக வந்தபோது அவனுக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது. மறைமுகமாக மாத்திரமல்ல, வெளியரங்கமாக அவனுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. இந்த சன்பல்லா, தொபியா இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க, எதிர்த்தாங்க, பல விதங்களில் பேசினாங்க, தவறான விதத்தில் பேசினாங்க. அவங்க சன்பல்லாவும் தொபியாவும், நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்களோ என்று அவங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டாங்க. நேகமியா 2:19. Thank you.
அதே நேரத்தில் 18 வசனத்தில் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இருக்கு. ஒரு கூட்டம் நன்மையா இருக்கு, ஒரு கூட்டம் அவங்களுக்கு விரோதமா இருக்கு. நாம் ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, நாம் தேவனுக்காக நிற்கும் போது சில எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும். நம்ம சில காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக இறங்கி வரும்போது, நாம் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்ய வைராக்கியமாக தீர்மானித்து வரும்போது, கர்த்தர் சில ஆவியின் ஏவுதலை நமக்கு கொடுத்து நாம் சில காரியங்களை செய்யும் போது நமக்கு விரோதமாக போராட்டங்கள் வரும். ஆனா இவன் அதை ரொம்ப அழகா ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டான். இவன் சொன்னா, நாங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம், உனக்கு இதுல பங்கு இல்ல, பாத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியா தட்டிட்டு போயிட்டான். அதனால நமக்கு விரோதமா இந்த நாட்கள்ல ஊழியம் சொன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு, அது ஒரு யுத்தகலம். குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துறது, பிள்ளைகளை பாதுகாக்கிறது, நடத்துறது, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது அது அவ்வளவு தெய்வீகமாக வர்றதுக்கு பயங்கர போராட்டமா இருக்கும். விசுவாச வாழ்க்கைங்கிறது பயங்கர போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா ஈஸியா அவன் அதை அழகா டேக்கிள் பண்ணா, கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை வெனிஞ்சிருந்தான், போராடி போராடி ஜெயிச்சான். அது போல இந்த நாட்கள்ல விசுவாச பாதையில வருகிற போராட்டங்களை எதிர்த்து நின்று எல்லா சூழ்நிலைகளும், அது ஒரே நாள்ல அந்த ஆவி போனதாக இல்ல, அதுக்காக திருப்பி அவன் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு. தொபியாவ திங்ஸ் எல்லாம் தூக்கி ரோட்ல எல்லாம் எரிஞ்சான். அந்த அளவு அவன் வைராக்கியமா இழந்து கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்தது. ஆனா கத்தருக்காக அவன் செய்தான், கத்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனா அப்படின்னால நாம ஜெபம் பண்ணுவோம். எதிர்ப்புகள் இந்த நாட்கள்ல சகஜம். விசுவாச பாதையில பயங்கர எதிர்ப்பு, வியாதி, பலவீனம், மனுஷருடைய போராட்டம், சொந்தக்காரங்களுடைய போராட்டம், கூட வேலை செய்யறவனுடைய போராட்டம், பக்கத்து வீடுகளில் உள்ள போராட்டம், நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய போராட்டம், இப்படி பல விதங்களிலே நமக்கு போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் நம்ம என்ன செய்யறோம், சந்திக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கை சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல. விசுவாச வாழ்க்கைங்கும் போது நம்ம அதில் இறங்கி வரும்போது பயங்கர போராட்டங்கள் வரும், அது சகஜமானது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் பிற புறாவை போல இறங்கினார். இது ஒரு சைடு. அடுத்து சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்க முடியாத வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். ஒரே ஒரே டைம் பாருங்க, அபிஷேகம் இறங்குது, அடுத்து போராட்டங்களும் தொடங்குது. இதே போலதான் 18 வசனத்துல நெகேமியா 2:18 ஜனங்கள் எல்லாம் ஒரு குரூப் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆனா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து எதிர்க்குது. எப்பவுமே விசுவாசத்துல முன்னேறும் போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், சாத்தான் நமக்கு விரோதமாய் இருப்பான். ஆவிக்குரியவங்க நம்ம கூட இருப்பாங்க, மாம்சத்துக்குரியவங்க அதை என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க. தரிசனம் உள்ளவங்க நம்மோடு கூட இருப்பாங்க, தரிசனம் மற்றவர்கள் அதுக்கு கொஸ்டின் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னுடைய ஒரு பாதை. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு சன்பல்லா தொபியா அவனுக்கு எதிராக எழுமினது போல நம்முடைய விசுவாச பாதையில கூட பல விதமான போராட்டங்கள் வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போராட்டங்கள் உண்டு, ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, கத்தருக்காக நிக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உண்டு. கத்தர் அந்த நாட்கள்ல சன்பல்லா தொபியாவை அப்படியே அடக்கி கொண்டே வந்து கடைசியில அப்புறப்படுத்தினார். அதுபோல நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கத்தர் அந்த நாட்கள்ல மட்டுப்படுத்தி அப்புறப்படுத்த முடியாத, விசுவாசத்துக்கு தடையாக, வளர்ச்சிக்கு தடையாக, ஊழியத்துக்கு தடையாக, மனதில பலவிதமான சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணுகிற ஆவிகளை கத்தர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி சன்பல்லா துபியாவினுடைய ஆவியை கடிந்து கொண்டது போல நமக்கு ரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமையில கத்தர் கடிந்து கொள்ள முடியாத, அப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்க நம்மை பலப்படுத்த முடியாது. ஆண்டவரே, அன்றைக்கு சன்பல்லா துபியா ஆண்டவரே எழும்பினார்களே, அதுபோல விசுவாச பாதையிலே பலரும் பல விதங்களிலே எங்களுக்கு ரோகமாக எழும்புகிற காலங்களை நாங்கள் உணர்கிறோம். ஆவியிலே போராடுகிற அந்நிய வல்லமைகளை உணர்கிறோம். அன்னைக்கு சன்பல்லா துபியா கத்தாவே, தேவனுடைய பிள்ளைகள் அலங்கத்தை கட்ட முடியாதபடி எழும்பினார்கள், ஆனாலும் தேவன் கட்டினீர் கத்தாவே. அதுபோல ஒவ்வொருவருக்குள்ளுங்க தாவே, பரிசுத்தத்துக்கு விரோதமாய், தெய்வீகத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே பல விதங்களில ஒவ்வொருவருக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகளை மடங்கடித்து நீர் உம்முடைய வேலையை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியைகளை திட்டவட்டமாய் நிறைவேற்ற முடியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ காட், பல பலியால பல பல பலியால பல பல பக்கர பல திரா திரா. அல்லேலூயா. அவர்கள் எழுப்பின போது அவன் ஜெபித்த அந்த வல்லமைகளை அடக்கி கீழ்படுத்தி கத்தாவை ஜெயித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கத்தாவை மேற்கொள்ள பலன் தாரும். Hallelujah, 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 hallelujah. Ore bina bala vari ara vari vera vari ara vara vari ara vara vari bala vari bala. Hallelujah, 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 hallelujah. Yesuve சன்பல்லா தொபியாவினுடைய ஆவிய நீர் கத்தாவை கட்டுப்படுத்தினீரே. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Adore. Bala 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 bakara 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 bakara. Shida bala bala bagara bagara bigara bagara bagara bigara bala bagara bigara bala. Hallelujah. Praise 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 praise. Praise 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 praise. Praise 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 praise. கசாவே சன்பல்லா தொபியாவியா சபைக்குள்ள இருக்கக்கூடாது, குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, குடும்பங்களை அலக்கழிக்க விடக்கூடாது, ஊழியங்களை அலக்கழிக்க விடக்கூடாது, விசுவாசிகளை அலக்கழிக்க விடக்கூடாது. சன்பல்லா தொபியாவிய கட்டுகிறோங்க சாவே, இயேசுவின் நாமத்தினால். தேவனே, ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை கர்த்தர் அழிக்க முடியாய். சன்பல்லா தொபியா ஆவிய சபையை விட்டு அப்புறப்படுத்தும், குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்தும். அந்த ஆவி அலக்கழிக்க கூடாது, தேவனுடைய ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தேவனுடைய ஜனங்களை அதிரியப்படுத்த கூடாது, தேவனுடைய ஜனங்களை கேள்வி கேட்க கூடாது, தேவனுடைய ஜனங்களை எழுத்து நிற்க கூடாது, தேவனுடைய ஊழியத்தில் எழுத்து நிற்க கூடாது. சிதாபாலா சிதாபாலா கதபாலா. தேவனுடைய ஜனத்தை கலக்குகிற ஆவியை கர்த்தர் தரிப்புண்டு போக செய்யும் ஐயா. Hallelujah, hallelujah. Oh, rabana gada bana gadi da bana gadi da gada bana. Hallelujah.
அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Oh, bala 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 bari ala bala bakara bala bakara bala bakara bala tira 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 tira. Anore. அவர்கள் பயங்கரமாக எதிர்த்து பல விதங்களில கலகம் பண்ணினாலும் அந்த இடத்துல நெகேமியா நின்று ஜெயித்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுபோல இந்த போராட்டங்கள் மத்தியில, தேவைகள் மத்தியில, நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில, வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில கர்த்தர் நம்முடைய ஜனத்தோடு நம்மோடு கூட இருந்து தான் கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்தி நம்முடைய ஜனத்துக்கு அந்த இடங்களிலே தலையை உயர்த்தி கனப்படுத்த முடியாது. ஜோமனுவாம், அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுடைய ஜனத்தோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி. சத்துரு வெக்கப்பட்டு போனுங்க தாவே. ஆமென். சத்துருக்கள் மத்தியிலே எங்களுடைய ஜனத்துக்கு எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணவே வேண்டும். நீர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணணுங்க தாவே. எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. ஆமென். எங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை தெய்வம் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. சபையின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. ஜாத்தும ரட்சிப்பின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. ஒவ்வொருவருடைய வியாதி பலவீனங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுங்க தாவே. ஒவ்வொருவருடைய தொழில் விஷயத்துல கர்த்தர் கூட இருக்கணுங்க தாவே. போராட்டங்கள் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களுடைய ஜனத்தை தேற்றணுமே. எங்களுடைய ஊழியத்தின் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, அக்னி சூளையின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கணுமே. அல்லேலூயா. அன்னைக்கு நெகேமியாவோடு கூட இருந்து காரியங்களை சாதித்தீரே, காரியங்களை நிறைவேற்றி கொடுத்தீரே, அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தீரே. ஜெயத்தை கட்டளையிட்ட தெய்வம் அல்லவோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சிங்க கபீல நீர் கூட இருந்தீர. ஆறுகளை கடக்கும் பொழுது அக்னியின் ஊடாய் நடந்த போது கூட இருந்த தெய்வம் அல்லவோ. எங்களுடைய ஜனத்துக்கு வாயிலுமுகிற போராட்டங்கள் மத்தியில நீர் கூட இருந்து கொடியேற்றன சுவாமி, நீர் கூட இருந்து ஜெய கொடி ஏற்றன கத்தாவே. ஆண்டவரே நீர் கூட இருந்து ஜெய கொடி ஏற்றனமே. My God. Hallelujah. 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 Ora bala baga na baga na bala ka tu na balia. Tu na bala bala baga na bala ti na bala ka na bala ti na bala. My God. Oh Jesus. Esaba. My God. நீர் கூட இருப்பி Hallelujah.
அல்லேலூயா. வெளிப்படுத்தும் ஜெயம் கொடும், ஜெயம் கொடும், ஜெயம் கொடும், ஜெயம் கொடும். அல்லேலூயா. ஆமென். 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 Hallelujah, hallelujah, ribikala thidavan. Amen. Ebalali ala bakara balakara balabakara bakara bakatira thidat. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Arthand Nehemiah me mattor ellara adiriyapaduthi nee odi poi vidunu sonnanga. Odire aalayathile poi odingire. இல்லை எங்கேயாவது ஓடி போயிரு, உன்னை இது பண்ணிடுவாங்க. அப்போ அவன் சொன்னா, என்னை போன்றவன், என்னை போன்றவன் ஓடி போவானோ, ஆலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லைன்னு சொன்னான். அதுபோல இன்னைக்கு விசுவாச ஜீவியத்தை விட்டு, சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு துரத்த முடியாய், அதிரியப்படுத்த முடியாய், பல்லாவிகள் போராடுகிறது. இவைகளுக்கு மத்தியில் அன்றைக்கு நெகேமியா நின்றது போல நம்முடைய ஜனத்தை கத்தர் நிலைநிறுத்த முடியாக. என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில், இந்த உபதேசத்தில், இந்த சத்தியத்தில், இந்த தெய்வீக அன்பில், விசுவாச பாதையில நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு நிச்சயத்தை நம்முடைய ஜனத்துக்கு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த போராட்டங்கள் மத்தியில கர்த்தருக்காக நிக்கணுமே கர்த்தாவே. நான் என்னை போன்றவன் ஓடி போவானோ, ஆலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்று சொன்னானே சுவாமி. அதுபோல தேவனுடைய ஜனங்கள் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில நின்று பிடிக்க கத்தரவளை உறுதிப்படுத்துங்க தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கத்தர் ஸ்திரப்படுத்த முடியாது. செபிக்கிறோம், என்ன வந்தாலும் கத்தருக்கா நிற்கக்கூடியதான கத்தாவே, யோர்தானின் கற்களை போல மாற்றுமணியா. அலலுயாபலாயினோஷேகதுனஹபஹானிமாரதனமாங்கர.
Hallelujah, hallelujah, hallelujah. Israel. Ora bala 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 yara bala baga de bari ala ba kastia. Hallelujah. Dina bala kada baga de baga de baga de baga de manga ne baga de mam tida bana kada dina bang tida baga de baga de baga de. Hallelujah. 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 Praise God. Balabari ala kida manatira manatira tira. Adore Jesus, Jesus, Jesus. Alabani alabana katida. Katrika ahanir pomen gira ur vaira kete kudungata. Amen, amen. Hallelujah, 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 hallelujah. ஆமென். கர்த்தரே ஜெபமுடியாய் ஸ்தோத்திரம் என்றோம். தோத்ரா 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 தோத்ரா. தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் பெர்சியாவின் அதிபதி தடுத்தான். அதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வராமல் இன்றைக்கு நாசரேத்தில் உள்ள சபைகளுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் வரவிடாமல் பல ஆவிகள் என்ன செய்து தடுக்குது. அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் எல்லா சபையிலும் நல்லா ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் கிடந்து விழுந்து புரண்டு கத்துறாங்க. உபவாசம் வர்றாங்க, கண்ணீர் விடுறாங்க, கத்தருடைய சமூகத்தில் வெறுமையாக்குறாங்க. எல்லா சபை நம்முடைய சபையில் மாத்திரம் இல்லை, எல்லா சபைகள்லையும் அப்படி ஒரு ஜபாவி இந்த கடைசி நாட்களில் வந்துருச்சு. ஆனால் தானியல் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் 21 நாள் அந்த ஜபத்துக்கு பதில் வரவிடாமல் பெர்சியாவின் ஆவி என்ன செய்து தடுத்தது. அதுபோல நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்ம எவ்வளவோ சபைகளுக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபிக்காம இல்லையே, டெய்லி நம்முடைய ஜபங்களை கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ விண்ணப்பங்கள் பரலோகத்தில் போய் என்ன செய்து சேருது. ஆனால் இவைகளுக்கு அநேக காரியங்களுக்கு பதில் இல்லாததுக்கு காரணம் இந்த தேசத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் அந்த வல்லமைகளை என்ன செய்யுது, ஆசீர்வாதங்களை தடுக்குது. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நல்ல மழை பெய்கிற மாதிரி மேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டா இப்போ பெஞ்சிடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு எங்கிட்ட நெஞ்சிடும், அப்படியே தள்ளி போயே போயிடும். இங்கே பெய்ய வேண்டிய மழை இப்போ எங்கே பெய்யுது, நார்த் இந்தியாவில் பெஞ்சு அழிவை உண்டாக்குது. இதுபோல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கேயோ போயிடுது. பிசாசு என்ன செய்யறான், பயங்கரமா தடுக்கிறான். அது போல நாசரேத்துக்கு ஒரு அதிபதி உண்டு, உண்டா, பெர்சியாவின் அதிபதிங்கிறது போல அன்றைக்கு பெர்சியா நாட்டை கண்ட்ரோல் பண்ணிருந்த ஒரு ஆவி இருந்துச்சு, அதுதான் பெர்சியாவின் அதிபதி. அந்த ஆவியை மிகாவேல் வந்து அடிச்சு தடைய உடைச்ச பிறகுதான் பதில் தானியலுக்கு கிடைச்சது. அதுபோல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு, அப்படிலாம் பைபிள் வசனங்கள் இருக்கு. பெர்சியாவின் அதிபதி, கிராமத்தின் அதிபதி, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்துதான். நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜபத்துக்கு பதிலே இல்லை, நம்ம இன்னும் சரியாக ஜபிக்கல போல் இருக்கு, நல்லா இன்னும் ஜபிக்கணும் போல் இருக்கு, இப்படி நம்ம என்ன செய்யறோம், நினச்சிக்கிறோம். நம்ம இன்னும் நம்முடைய ஜபம் சரியில்லை, ஜீவியம் சரியில்லை, இப்படி தான் நம்ம தாட்டில் கொண்டு வரோம். ஆனால் காரணம் வந்து யாரு, நாசரியத்தினுடைய ஆவிதான். நாசரியத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற ஆவிதான் நம்முடைய ஜபங்கள் ஆசீர்வாதங்களை தர வரவிடாமல் தடுக்குது. எல்லாரும் ஜபம் பண்ணுவோம், அநேக ஜபங்களுக்குள்ள பதில் வரமிடாமல் தடுக்கிற இந்த நாசரேத்தை கட்டுப்படுத்துகிற அசுத்த ஆவிய கத்த நிர்மலம் பண்ணி எல்லா பதிலும் நமக்கு வந்து கிடைக்க, எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கத்தக்கதாக அந்த ஆவிகளை கத்த நிர்மலம் பண்ண முடியாது. ஜோம் பண்ணுவோம், எங்களுடைய அநேக ஜபங்களுக்கு தடையாய் போராடுகிற அசுத்த ஆவிகள், நாசரேத்தின் அதிபதியின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணும் முடியாய் ஜபிக்கிறோம். கர்த்தர் நிர்மூலம் பண்ணி கர்த்தாவே
எல்லா பதிலும் எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய ஜனங்களுக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய ஊழியங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக, உம்முடைய நன்மைகள் எங்களை வந்து எட்டத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்றைக்கு மிகவேலை அனுப்பினரே சுவாமி, மிகவேலை அனுப்பி பெர்சியாவின் ஆதி அதிபதியை அழித்து பதில் கிடைக்க செய்த தேவன், அல்லேலூயா. Hallelujah! 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 எங்களுடைய ஜபங்களுக்கு தாண்டவரே பதிலாகி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அதன் தடைகள் எல்லாம் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய ஜபங்களுக்கு வர வேண்டிய கர்த்தாவே பதிலெல்லாம் தடுக்கிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் அழித்து போட முடியாது ஜபிக்கிறோம். துபானியா ரிபிக்கானா துபானியா ராபா. என்னென்ன ஜபங்களுக்கு கர்த்தாவே நாள் கணக்காய், வாரக்கணக்காய், மாதக்கணக்காய் பதில் வரலையோ அந்த தடைகள்லாம் மாற்றோம், 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 மாற்றோம். உங்களுடைய ஈவுகள் எங்களை வந்து சந்திக்கட்டும். Hallelujah! Hallelujah! Tudani mana khasimha mahalidne khabani adam. Hallelujah! Hallelujah! Oh God. Da ba da ba da ba da ba ri ya da ba da ba ri 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 ba
Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Praise you, God. Praise the Lord. Ibika na mana, shaba na gadu na mana gadu. Ibika na bala gadu na niyo. Andore. Ora bala bala bari ala bala kara bala gadu na mana gadu na gadu. Ibika na gadu na maniya. Hallelujah. Hallelujah. Oh God. Hallelujah. Praise you, God. Praise you, God. Praise you, God. Tida bala 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 baka da bala baka da bala bati da bala kati da bala tida 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 tida. Tadegalai matum, tadegalai matum. Madhur kadeke chayum, arpudangalai chayum. Am. Kathrade chamudiya istotra manuam. Totra 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 totra. Am. சில குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும். சில காரியங்கள் பண விஷயமா இருக்கும், பொருள் விஷயமா இருக்கும், படிப்பு விஷயமா இருக்கும். இப்படி சில காரியங்கள் நம்மளாலே செஞ்சு சாதிச்சுக்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் ஒத்தாசை கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம், அப்படியே வழியில் ஃபார்வேர்ட் ஆகி போயிடலாம். ஆனால் சில காரியங்கள் அப்படி அல்ல. தேவனே இறங்கி வந்து ஒரு மிராக்கிள் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம கடந்து போக முடியும். இப்போ செங்கடல் முன்னால் வந்து நின்றுட்டு பின்னால் பார்வோன் சாணியை நிற்கும்போது அங்கே வந்து கப்பலை வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி புதுசாக ஒரு கப்பலை பணிஞ்சிட்டு இருக்க முடியாது, கட்டிகிட்டு இருக்க முடியாது, போட் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. நாலு நாள் வேற லட்சக்கணக்கான ஜனங்கள் கிராஸ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல கத்திர நெஞ்சாகணும், ஒரு மிராக்கள் செஞ்சாகணும், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு வித்தியாசமான ஒரு செயல் தேவன் செய்தாருங்கிற ஒரு மகத்தான ஒரு செயல் நடந்தால் தான் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். மற்றபடி பிரச்சனை கிடையாது. அதனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் இந்த நாட்களில் அற்புதங்களை என்ன செய்யணும், செய்யணும். அதான் இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவன் தான் அந்த இடத்துல செய்ய முடியும். இப்ப சப்பானி, அவன் பிறந்ததுலேருந்து சப்பானி, 40 வருஷம் சப்பானி, இனி அவங்க அம்மா அப்பா அவனை நடக்க வைக்க முடியாது. ஒரு டாக்டர் அவனை என்ன செய்ய முடியாது, நடக்க வைக்க முடியாது. யாருமே நடக்க வைக்க முடியாது. அந்த இடத்துல தெய்வம் என்ன செய்யறாரு, அவனை நடக்க வைக்கிறார். பிறவிக்குருட அவனுக்கு கண்ணே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, வாழ்ந்து வயசும் அதிகமாயிடுச்சு. அப்போ உள்ள மெடிக்கல் இதில்படி அவனுக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. அந்த இடத்துல கத்தர் தான் என்ன செய்யணும், அந்த ஸ்பாட்டில் செய்யணும். அது போல எவர் தான் கத்தர் ஒரு அற்புதம் செஞ்சார், அப்படியே எவர் தான் நினைஞ்சிச்சு விலகினது. அதுபோல நம்முடைய ஜனங்களுக்கு கூட நாம செய்யறதுக்கு சில காரியங்கள் இருக்கு, தேவனா செய்கிற ஒரு காரியம் இருக்கு. தேவன் செய்ய வேண்டிய காரியத்தில் கத்தர் இறங்கி ஒரு அற்புதம் என்ன செய்யணும், செய்யணும். பிள்ளைகள் காரியத்தில் கூட, விவாக காரியங்கள் கூட தேவனாக இறங்கி செஞ்சாதான். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, நல்ல வாழ்ந்த குடும்பம், ஒரே பையன், 5 பொண்ணும் 6 பொண்ணும். அவங்க அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க. அவங்க ஒரு 5 பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி என்ன நல்ல விதத்தில் நினைச்சிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. செட்டில் பண்ணி முடியும் போது அந்த அப்பா இறந்துட்டார். அப்போ வேலை போயிடுச்சு அந்த குடும்பம். அந்த 5 பிள்ளைகளும் வெல் செட்டில்டு, அப்படி அமைதி ஆயிட்டாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இந்த வறுமை அந்த வசதி காலங்கள் முடிஞ்ச பிறகு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஐயா இறந்துட்டார். இப்போ அந்த அம்மா ஏதோ பென்ஷனை வச்சு இந்த பையனையும் பொண்ணையும் அப்படியே கொண்டு வராங்க.
அந்த அஞ்சு தங்கச்சிமாரோ இல்லை அந்த அஞ்சு அக்காமாரோ அஞ்சு அக்கா மாப்பிளமாரோ இவங்களை கரை சேர்க்கணும்னு யாரும் என்ன செய்யலை, ட்ரை பண்ணல. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் உதவி செய்வாளா, பாத்திரம் கழுவாளா, நமக்கு யார் வீட்டுக்காவது குழந்தை பிறந்தா சப்போர்ட் பண்ணுவாளா, இப்படி தான் அவங்க என்ன செய்கிறாங்க. இந்த கடைசி தங்கச்சியை குறித்து அவங்களுடைய மோட்டிவ்லாம் நம்ம வீட்டுக்கு வரட்டும், ஏன் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னா கல்யாணம் கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. தங்க வீடுகளில் பிள்ளைகள் இவங்கெல்லாம் வேலைக்கு போன பிறகு வீட்டை பார்க்கறதுக்கும் குழந்தைய பார்க்கறதுக்கும் இப்படி தான் அவளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துச்சு, ஒன்றும் செட் ஆகலை, நேரம் அம்மாட்ட வந்துருச்சு. இந்த பையன் கடைசி பையன் இவனை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க, இவனுக்கும் வாழ தெரில. கடைசியில் ஒரு சின்ன வீடு, நானும் அந்த இடத்துல ஊழியத்தில் இருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவே இறந்து போச்சு. இப்போ இந்த ரெண்டு பையனும் பொண்ணும் தான். இவன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெய்த்தம்ல கார் ஓட்டினான், கொஞ்சம் காசு கிடச்சிது, அதை வச்சு தங்கச்சி வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தான். இவனுக்கும 35 வயசு ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கும் 30 வயசு தாண்டிடுச்சு. அந்த அஞ்சு அக்காமாரும் வருவாங்க போவாங்களே தவிர இவங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கணுங்கிற தாட்டு யாருக்குமே இல்லை. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் மவுண்டில் ஒரு பொண்ணு, அது வந்து அம்மா அப்பா இல்லாத பிள்ளை, அதுவும் ரெண்டு தங்கச்சிமார். அந்த மூத்த சகோதரி தான் தங்கச்சிமார்களை ரெண்டு வரையும் வாழ வைக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் கட்டாமலே அது அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக பிஸ்னஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் செஞ்சிட்டாங்க, நல்லா செட்டில் பண்ணிடுச்சு. இப்போ அதுக்கு வீடு இருக்கு, வசதி இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு. ஆனால் வயசு போயிடுச்சு, வயசு 32. அதுக்கு தங்கச்சிமாரெல்லாம் 20 வயசுலேயே அழகாக கல்யாணம் கட்டி செட்டில் பண்ணி நல்லா செட் பண்ணிட்டு அம்மா அப்பா இல்லாமல் அப்போ திடீர்னு பாஸ்டர்ஸ்லாம் செட் பண்ணி 32 வயசு 33 வயசு ஆயிடுச்சு, இவளுக்கு ஏதாவது ஒரு பையனை செட் பண்ணா வேலை இல்லாட்டா கூட பரவாயில்ல, இவளுக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு ஒரு குடும்பமாக நின்றுக்குவான்னு பார்த்து கடைசியில் யாரை தேடி தேடி சுற்றி சுற்றி வந்து எந்த பையன் செக்குனா, இவன் 35 வயசு ஆச்சே இவனை பிடிச்சி வச்சுட்டாங்க. அவன் நீ ஒரு கார் ஓட்டிக்கோ, இந்த வச்சுக்கோ, இந்த பொண்ணை வச்சுக்கோன்னு சொல்லி பொண்ணு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இவனும் தங்கச்சியை பார்த்தா காரியம் ஆகாத போல் இருக்குன்ட்டு இவனும் கல்யாணம் கட்டிட்டான். இப்ப இந்த பிள்ளை நிராதரவா தனியா அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன், அந்த பையன் கல்யாணத்துக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அந்த அக்கா மாதிரிலாம் வந்திருக்காளுங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியா நின்று அழுதுகிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து இப்ப கல்யாணம் கட்டி இவன் போயிட்டான்னா இது எங்க இருக்கணும், தனியா அந்த வீட்டுல அனாதையா நிக்கணும். அக்கா மாற நம்பி போக முடியாது, அண்ணனும் போயிட்டான் ஒரு அண்ணன், அவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன், யாருமே உதவி செய்யல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு அற்புதம் செஞ்சார். திடீர்னு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையன், ஃபாரின்ல இருந்த பையன், அவங்க வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அவனுக்கு வயசாயிடுச்சு. அவன் சரி இனிமேல் நம்ம செட்டில் ஆகும் அப்படின்ட்டு லீவ் போட்டு எங்க வரா, சென்னை வந்து அவன் மைண்டில் யாராவது 7 பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அவன் விசாரிச்சு சுற்றி வந்து கடைசியில் யார் சிக்கனா, இந்த பொண்ணு சிக்கிச்சு. இன்னைக்கு இவங்க 5 அக்கா மாரையும் அண்ணனையும் விட வசதியா நல்ல நிலவரத்தில் ஃபாரின்ல இருக்கிறது யாரு, இவ தான். இவ இப்போ ஃபாரின்ல இருக்கா, நல்ல வெல் செட்டில். எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் தான் என்ன செஞ்சார், அந்த பிள்ளையுடைய கண்ணீருக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். அதுபோல நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய காரியங்களில் சில காரியங்களில் மனுஷனுடைய உதவியெல்லாம் விருதா, அப்படிதான் பைபிளில் சொல்லுது. கர்த்தர் பார்த்து இறங்கி ஒரு மிராக்கள் செஞ்சா பட்டு 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 பட்டுன்னு எல்லாம் கிளியர் ஆயிடு. ஜோம் பண்ணுமா, அவரை கூப்பிடலாமா, அவர் வந்து நிற்க வேண்டிய இடத்துல அவர் தான் வரணும். தண்ணிய திராட்சை ரசமா எந்த வேலை எந்த சமையல்காரனுக்கும் மாற்ற முடியாது. மாத்திருவானா இவனாது, மாத்துவனா? நான் ரிச்சர்ட் உம்ரான் புக்கு படித்தேன், படிச்சிருக்கீங்களா, படுசோதனையில் பரம வெற்றின்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த கம்யூனிஸ்டில் அந்த நாஸ்திக கொள்கை உள்ள ஒரு ஆபீசர் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்து என்னையா பெரிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், இப்போ நான் மாற்றி காட்டுறேன் பாடுறா அப்படின்னா, எல்லாம் இவங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்களா, என்னடா அவர் மாற்றினாரன் இவன் மாத்துறாங்கிறான். அப்படி ஒரு பொடியை தூக்கி உள்ளே போட்டானா தண்ணியில், என்ன ஆயிடுச்சு, சக்கச்சவேர்னு மாறிடுச்சான். ஏசு வந்து தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார், நான் இப்போ திராட்சரசத்தை திருப்பி தண்ணியாக மாற்றுற மாதிரின்ட்டு திருப்பி என்ன செஞ்சான், அடுத்து ஒரு பொடியை போட்டான், அது வெள்ளையாயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு, எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் எழுப்பி சொன்னானா, இந்த பொடியை போட்டிங்க திராட்சரசமாக மாறிடுச்சு,
அடுத்த பொடியை போட்டீங்க, அது என்ன ஆயிடுச்சு, தண்ணியா மாதிரி. பரவாயில்ல, நீங்க இயேசுவை விட பயங்கரமா அற்புதம் செஞ்சிட்டீங்க, கொஞ்சம் அதை குடிச்சு பாருங்க. குடிச்சிருங்க, திராட்சரசம் மாத்தினீங்கல்ல, திருப்பி தண்ணியா மாத்தினீங்கல்ல, அதை கொஞ்சம் குடிங்கல்ல. அது எப்படி குடிப்பேன், அது பாய்சன் அப்படின்னா. விஷம் அந்த கெமிக்கல் போட்ட உடனே என்ன செய்யுது, கலர் மாறுது. அடுத்த கெமிக்கல் போட்டா தண்ணியா மாறுது. ஆனா இப்ப இவன் சொன்னான் குடின்னு சொன்னான், அது எப்படி குடிப்பேன், குடிச்சா செத்து போயிருவேன். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ரசத்தை குடித்தவன் யாரும் என்ன செய்யல, சாகல. அதுபோல உலகத்துல சில அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க, காரியம் ஆகாது. தண்ணியை திராட்சரசமா மாத்தணும்னா யார்தான் மாத்த முடியும், தெய்வம் ஒருத்தர் தான் மாத்த முடியும். அதுபோல நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக சில காரியங்கள்லாம் எனக்கு ஆசை தெய்வம் செய்யணும். அவர் செஞ்சா அழகாய் நேர்த்தியாய் செய்வார், ரொம்ப நேர்த்தியாக செய்வார். அற்புதங்கள் தெய்வம் செய்யணும். ஊழியத்திலும் சரி, நம்ம கடந்த த மல்லு கட்டுறோம், அவர் செய்யாட்டா ஒரு ஊழியம் என்ன செய்யாது, சக்சஸ் ஆகாது. பிள்ளைகள் காரியத்தில் நமக்கு எவ்வளமோ ட்ரை பண்றோம், அவர் இறங்கி வரணும். ஜோம் பண்ணுமா, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுமா. எந்தெந்த குடும்பங்களுக்கு, எந்தெந்த ஊழியர்களுக்கு, எந்தெந்த ஊழியங்களுக்கு, எந்தெந்த சபைகளுடைய காரியங்களுக்கு, எந்தெந்த பிள்ளைகளுக்கு, எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமோ, அவர் இந்த நாட்களில் எழுந்தருளி வெளியரங்கமாக எல்லார் கண்களுக்கும் முன்பாக கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்து அந்த பிள்ளையுடைய காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை தர முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது சுவாமி, அதை மனிதன் செய்ய முடியாது, மனிதன் செய்யக்கூடாது, நீர்தான் அதை செய்ய முடியும், நீரே அதை செய்ய வல்லவர். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய வேண்டிய காரியத்தை, அற்புதத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து கிரியைகளுக்காக, உம்மிடத்திலிருந்து பதிலுக்காக, உம்மிடத்திலிருந்து சுகத்துக்காக, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்காக, உம்மிடத்திலிருந்து நன்மைக்காக, நீர் மாத்திரமே கிரியை செய்ய இயலும் என்கிற கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு, ஊழியத்தின் காரியங்களுக்கு நீரே இறங்கி பதில் கொடுப்பீராக. அற்புதங்களை செய்யும் உம்முடைய கரத்தை நீட்டும். ஹல்லேலூயா, நீர் இறங்கி வாருங்க தாவே. Hallelujah. Amen. Hallelujah. கத்தாவே, நீர் செய்ய வேண்டிய காரியத்தை நீர் தான் செய்ய முடியும் கத்தாவே, என்ன மனிதனும் செய்ய இயலாது.
நீர் அந்த இடத்துல வந்து நீர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியங்களை நீர் நடப்பியோ. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தெய்வம் செய்யுமையா, தெய்வம் செய்யுமையா, தெய்வம் செய்யுமையா, தெய்வம் செய்யுமையா. ஆமா, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நின்று தன்னை மறுதலியாமல் அந்த இடத்தை நிறைவேற்றி தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாலு நாள் கூட்டம், நாளையிலிருந்து நாலு நாள் முழுவதும் கத்தருடைய ஆளுக இருக்கணும். நாலு நாளும் கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்கி தரும். ஒரு பாயிண்டா சொல்றேன், ஒரு பத்து நிமிஷம் ஜோமெல்லாம். நாலு நாளும் கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்கணும். ஜனங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. வரும்பொழுதும் போகும்பொழுதும் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. சுகத்தோடு வரணும், சுகத்தோடு போகணும். பிரயாணங்களுக்கும் நாலு நாள் கிளைமேட்டையும் கத்தர் அனுகூலமாக்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாலு நாள் கூட்டங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகம் அங்கீகரிக்க முடியாது. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாலு நாளும் கர்த்தாவே கிளைமேட்டை எங்களுக்கு அனுகூலமாக்கி தர முடியாது. ஜெபிக்கிறோம் தெய்வம், எங்களுக்கு கிளைமேட்டை நாலு நாள் அனுகூலமாக்கணுமே கர்த்தாவே. கிளைமேட்டினால ஒரு ஆத்மா வரலன்னு சொல்லக்கூடாது கர்த்தாவே. ஜனங்கள் வர தடையாகி விட்டது என்று சொல்லக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, கிளைமேட் அனுகூலமாக்கும். ஆண்டவரே, நாலு நாள் கிளைமேட் அனுகூலமாக்கு கர்த்தாவே. ஜனங்கள் வர்றதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. அல்லேலூயா, 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 Hallelujah. 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 Today namana kathida kadathira janangalude prayanangalukkai jabikkiram. Pokkulu varathilum kathude karam kooda irukka mudiyai jabikkiram. வழியில வாகனத்துல ரத்த கொட்டைகளை மறைக்க முடியாது. ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வாகனங்கள் கிடைக்கணும். சரியான நேரத்துல வரணும், சரியான நேரத்துல திரும்பி போகணும். பிரயாணங்கள் உடைய பாதுகாப்புக்காய் மன்றாடுகிறோம், 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 மன்றாடுகிறோம். தெய்வமே பாதுகாக்கணுமே. அல்லேலூயா. சரியான நேரத்துல வரத்தக்கதாக உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஆம், ஜனங்களை கத்தர் கொண்டு வந்து நிறைக்கணும். நம்முடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஜனங்கள் மாத்திரம் இல்ல, இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாகம் தீர்க்கப்பட்ட ஜனங்களாய் மாறணும். அதனால இந்த நம்ம நோட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். ஆனா இன்னும் ஜனங்களை கொண்டு வரணும். கத்தர்தாமே ஒரு ஏவுதல் கொடுத்து மற்ற சபை ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும், அது விசேஷமான ஆசிரியத்துல ஒரு பெருந்திரல் கூட்டம் வரணும். கத்தர் அப்படி செய்ய முடியாது. ஒரு கூட்டம் ஜனங்களை கத்தர் கூட்டி சேர்க்க முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆசிரியத்துல ஒரு திரல் கூட்டம் ஜனத்தை கத்தர் சந்திக்க முடியாது. இந்த கூட்டங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு சுத்தாவியாலிமானோ துமானி அங்கர மகாலிமானி சந்தனி ஹல்லேலூயா.
Hallelujah. Ora bana bariya la bana bakare bila bounti de bika natista khabakhabi khalibaniya. அமேன் அமேன். ஜனங்களை கொண்டு வார், கொண்டு வார், கூட்டிச்சேரு, கூட்டிச்சேரு. ஏவுதல் கூடும் எந்த விதத்திலேயாவது அவர்களுக்கு நினைப்பூட்டி தேவசமூகத்தை கொண்டு வாருங்க. சார், ஒரு பெருந்திரல் கூட்டம் ஜன இந்த இடத்தை நிறப்பட்டமையா ரிபங்கானமான கசுதானியாதாபான் ஹாதிராவான். பரிசுத்தாவியை குறித்து ஒரு பெரிய தாகம் உள்ள ஜனங்களை கொண்டு வாரு. அமேன் 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 ஆமேன். நாலு கூட்டத்திலையும் கத்தர் பேசணும், ஒவ்வொருவரோடும் பேசணும், ஒவ்வொரு ஊழியர்களோடு பேசணும், ஒரு விசுவாசிகளோடு பேசணும், புதிய ஆத்மாக்களோடு பேசணும், வசனங்கள் மூலமாக பேசணும், கர்த்தரே டைரக்டா பேசணும், கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஏதாவது ஒரு விதங்களிலே கர்த்தர் ஜனத்தோடு இடைபெடணும். கர்த்தருடைய நாலு நாளும் கர்த்தருடைய சத்தம் துணிக்க முடியாது. ஜோ மனுவாம் கர்த்தாவே நீர் பேசணும் சுவாமி. தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக, தரிசனங்கள் வாயிலாக ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பரத்திலிருந்து நேரடியாக ஒவ்வொரு உள்ளத்தோடு, ஒவ்வொரு ஆத்மாவோடு, ஒவ்வொரு இருதயத்தோடு, ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு ஊழியர்களோடு, விசுவாசிகளோடு, புதிய ஆத்மாக்களோடு கர்த்தர் நான்கு நாட்களும் பேசும். திட்டவட்டமான உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், வல்லமை வரட்டும். தாவியானவர் பேசணுங்க. தாவே ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு ஆத்மாவோடு, ஒவ்வொருவரோடும் தனித்தனியா, தனித்தனி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தாவே, வாழ்க்கைக்கும் வசனங்கள் ஊழியங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் அனுப்பும், அனுப்பும். பரத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே அவருடைய நிலவரம் உமக்கு தெரியுமே. ஆமா, சரியான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம எதிர்பார்த்து அந்த கூட்டம் வைக்கிறோம். வருஷ கடைசியில் நல்ல ஒரு அபிஷேகம், அதாவது அதுக்கு பைபிளில் சொல்லியிருக்கு பின்மாறி காலத்து மழை, சரியான ஒரு மழை இறங்கும். சும்மா இல்லை, சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் ஒரே நைட்டில் எத்தனையோ சென்டிமீட்டர் என்ன செஞ்சிருது, பெஞ்சிருது. இது வரைக்கும் அப்படி பெஞ்சதே இல்லைம்மா, அந்த அளவு ஒரே நல்ல நைட்டோட நைட்டாக குளம்லாம் நினைச்சிரும், நிறைஞ்சிரும், கம்மா நிறைஞ்சிரும், அன்னையெல்லாம் உடைஞ்சிரும் ஒரு நை ஒரே ஒரே நைட்டில். அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மேகம் கிழிந்ததுன்னு சொல்கிறான். மேகம் வந்து இந்த தண்ணீரில் உள்ள மேகங்கள் போகுது இல்லையா, அது அப்படியே பெஞ்சுக்கிட்டே போகும். இல்லை அங்கேயே நிற்கும், நாலு நாள் என்ன செய்யும், பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ஏதோ இங்கிலீஷில் போட்டிருந்தா மேகம் கிழிஞ்சிருச்சுன்னா தூரிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு டேம் உடஞ்சதுன்னா என்ன செய்யும், தண்ணி வர்ற மாதிரி மேகம் கிழிஞ்சிருதுங்கிறான். அந்த தண்ணீர் உள்ள மேகம் அப்படியே கிழிஞ்சிருச்சுன்னா மொத்த தண்ணி எங்கே விழுந்துடும், அதே ஸ்பாட்லேயே விழுந்து. அதே மாதிரி பரிசுத்த ஆவி என்ன செய்யணும், வானத்தின் பலகனியில் திறக்கிறது இல்லை. வானத்தின் எதை மாதிரி திறக்கணும், மதக திறக்கணும். வாசிங்க ஆதியாகமம், வானத்தின் மதகு நோவாவின் காலத்தில் கர்த்தர் அதை தான் செய்தார். ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம். வானத்தின் மதகுகள் திறவுண்டன. எப்படி இருக்கும், இந்த டேம் திறந்து விட்ட கேஸ் தான். அதே போல வானத்தின் பரிசுத்தாவின் மதகு என்ன செய்யணும், திறக்கணும். திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பத்து பேர் ஆவியில் நினைஞ்சுக்கிட்டு, ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு ஆள் எந்திரிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு கண்ணை திறந்துட்டு யாரு அப்படிலாம் யோசிக்கலாம். இவனை போயிட்டு இருப்பான், இவன் அந்த வெள்ளத்துக்குள்ள மூழ்கிட்டு இருப்பான். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள இவன் மூழ்கும் போது இவன் அடுத்தவனை பார்க்க போறதில்ல, அவன் அபிஷேகத்தில் நினைஞ்சிட்டு இருப்பான். அப்படியே முழுவதும் அந்த 120 பேர் மேல அந்த ஆவி இறங்கினது போல அப்படியே இறங்கும். அப்படி ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். 1000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் 1000 பேர் என்ன செய்யணும், அபிஷேகம். அடுத்த நாள் 1500 அபிஷேகம், 2000 அபிஷேகம். அப்படி ஒரு அபிஷேகம் வரணும். அதைத்தான் வானத்தின் மதகுகள் திறவுண்டு. ஜோம் பண்ணுமா,
பரிசுத்தாவியினுடைய பரிசுத்த ஆவியானவர் மதகு திறந்து இறங்கணும், பரத்திலிருந்து இறங்கணும். சும்மா ரெண்டு மூணு பேர் தீர்க்கசனம், ரெண்டு மூணு பேர் ஆவியில, ரெண்டு பேரும் எந்திரிச்சு உருண்டு எந்திரிச்சு அல்லேலூயா எழுப்புதல் போகக்கூடாது. ஒரு ஆள் கூட விடக்கூடாது. சிறியோர் பெரியோர் எல்லா புதியவங்க பழையவங்க ஊழியக்காரங்க விசுவாசிகள் கால் வைக்கிற எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தாவியினால் நிரப்ப முடியாது. வானத்தின் மதகுகளை பரிசுத்தாவியின் மதக கர்த்தர் திறக்க முடியாது. ஜோமனுவோம். தெய்வம் எங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்ற முடியாது. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நாலு நாள் கூட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் வானத்தின் மதக திறந்து இறங்கினால் போதும். சரியான ஒரு பின்மாறி காலத்து அபிஷேகம், தூபானியாராக அக்னி அபிஷேகம். ஆண்டவரே, தெய்வமே, பரிசுத்தாவியின் பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் சபையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், நாளும் நாளும் பரிசுத்தாவியின் பின்மாறி மழை வேற வசனத்தில் உள்ள அடிப்படையில் உள்ள அந்த அனுபவம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமா, வருகிற ஒவ்வொரு ஆத்மாவோடும் கர்த்தர் திட்டமா இடைவிடணும். அவங்க பல கேள்விகளோடு வருவாங்க. நம்ம பரிசுத்தாவின் கூட்டம் வச்சிருக்கோம். அவன் ஒருத்தன் வியாதியில ஒரு ஆள் வரலாம், ஒரு ஆள் பிசாசு பிடியில வருவான். நம்ம போனா அபிஷேகத்துல சோகம் கிடைச்சிடும்னு, அபிஷேகத்துல பிசாசு ஓடிடும்னு, பிரச்சனைக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா, ஆவியின் கூட்டத்தில் கர்த்தர் ஏதாவது பேசுவாரா, தன்னோடு இடைபடுவாரா, இப்படி பல கேள்விகள் வாஞ்சைகள் விருப்பங்களோடு வருவாங்க. அப்படி வர்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை என்ன செய்யணும், உண்டு பண்ணும். நாலு நாளும் வர்ற ஜனங்களோடு கர்த்தர் திட்டமா இடைபெடணும். அவங்க ஒரு பின்மாற்றக்காரங்களா இருந்தா கர்த்தர் அவங்களை உற்சாகப்படுத்தணும். அவங்களோடு கூட இருக்கிற நான் உனக்கு இறக்கம் செய்வேன் கர்த்தர் அவங்களோட பேசணும். ஒரு வியாதியசன்னா ஒரு அபிஷேகம் இறங்கி அந்த வியாதியை என்ன செய்யணும், தூக்கிடணும். மரணத்தை நோக்கி போற ஒரு ஆள்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிக்கணும் உடனே. அப்ப இந்த ஒவ்வொரு இந்த கூட்டத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளஸிங் உண்டு. நாலு நாளும் வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் திருப்திப்படுத்தி விடுதலையாக்கி பரிகாரத்தை உண்டு பண்ணி திட்டவட்டமான கிரியைகளை நடப்பித்து அனுப்ப முடியாது. ஜோ மனுவாம் கர்த்தாவே, உங்களுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆத்மா கூட வெறுமையாய் போக கூடாது. யாரா இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வண்டி ஓட்டிட்டு வர்றவங்க கூட வெறுமையா போக கூடாது சுவாமி. ஜனங்களை கொண்டு வர்றவங்க கூட வேடிக்கை பார்த்துட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மாற்றம், ரட்சிப்பு, விடுதலை, அபிஷேகம், அக்னி. ஆண்டவரே, வியாதி சுகமாகணும், பிசாசு ஓடணும், குடும்பங்கள்ல இருக்கிற சாபங்கள்லாம் ஓடி போகணும் கர்த்தாவே. இந்த கூட்டத்தோடு கூட குடும்பங்கள்ல இருக்கிற சாபங்கள், போராட்டங்கள், சஞ்சலம், தவிப்பு, வியாதி, பிசாசு, எல்லா கட்டுகள் எல்லாம் அறிந்து போகணும் கர்த்தா. ஊழியங்களில் உள்ள தடைகள் மாறி போகணுங்க தாவே, குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் மாறி போகணுங்க தாவே, சஞ்சலம், தவிப்பு, கலக்கம், கேள்வி எல்லாம் சரியாகணுங்க தாவே. ஆவினால் எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னவரே.
என்னுடைய ஆவியானவர் உங்களில் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சொன்னீரே. ஒவ்வொரு ஆத்மாவோடு இடைபடனவே கிருபகுடும் 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 குறிப்பாக வாலிபர்களுக்குள்ள ஒரு சேஞ்சிங் உண்டாகும். பாவத்தை விடணும், உலகத்தை விடணும், மாம்சத்தை எதிர்க்கணும், பிசாசை ஜெயிக்கணும், கத்தருக்காக எதையாவது செய்யணும், சாதிக்கணுங்கிற ஒரு வெறித்தனம் இந்த அபிஷேகத்தின் மூலமா என்ன செய்யணும் உண்டாகும். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளும், சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்கள், இந்த கூட்டங்களில் வர்ற வாலிபர்களுக்குள்ள ஒரு திட்டவட்டமான கிரியை கத்த நடப்பிக்க முடியாது. ஜோ மனுவாம் கச்சாவே, இந்த கூட்டங்கள் வாயிலாக கச்சாவே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கணும் சுவாமி. அல்லேலூயா. சிராபானியா லபானியா கராலிபானா கரபனா Hallelujah. Adore ya 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 ayya ri bala 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 bari bala bari ala bala bari bala bari ala bala 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 adore sudavala bari ala bala bari ala bala bari ala bala bakara bala 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 bakara bala re bala bali ala bala kara bala kara bala kara bala thida thida haleluya my god ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒரு திட்டவட்டமான வார்த்தை, வசனம், தரிசனம், வெளிப்படுத்தல், தூண்டுதல், ஆண்டவரே வெளிப்படுத்தல், கர்த்தாவே அழைப்பு, உறுதிப்படுத்துதல், ஆண்டவரே தெளிவாய் இடைபடும் 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 நம்முடைய 20 லோக்கல்ல உள்ள ஊழியங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். 20 லோக்கல் சபைகளில் உள்ளதான விசுவாசிகளுடைய குடும்பங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். தோத்ரா தோத்ரா தோத்ரா, இந்த சென்டர்ல உள்ள எல்லா விசுவாசிகள் குடும்பங்களையும் கர்த்தர் நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு பண்ண முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் விசாரித்து நன்மை நாள் முடிசூட்ட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காய் விசுவாசத்தில் நிற்கக்கூடியவர்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமா இந்த நாலு நாள் கூட்டங்களையும் கர்த்தர் பாரம் எடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா, இந்த நாலு நாலு கூட்டத்திலும் பரிசுத்த ஆவியானவர் மகத்தான கிரியைகளை நடப்பிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஊழியர்கள் விசுவாசிகள் புதிய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாய் மாற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியின் பரிபூர்ண வல்லமையை நாம் கண்ணார கண்டு அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. தொடர்ச்சியான ஊழியங்களை கர்த்தர் நடத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாய் நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களை கர்த்தர் நடத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை சந்திக்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோமோ.